வெளியே எடுக்குதுங்களா? இன்பமாயது அறாதிடை ஓங்கவும், துன்பமாயது தூரத்துள் நீங்கவும், முன் பராபரம் மெய்கிறோடிந்த அன்பின் இன்றதோர் ஆணையை போற்றுவோம். உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய நன்னாளிலே இந்த வீடியோவை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எல்லாமல்ல அதர்வன பத்திரகாளியாகிய அருள்மிகு பிருத்திங்கிரா தேவியின் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வரும் அமாவாசையன்று தாராபுரம் அருகிலே அதர்வன பத்திரகாளி பிருத்திங்கிரா தேவி வீடமானது இங்கு அமைந்து 4 காலமாக தொடர்ந்து 48 நாள் மற்றும் 250 நாள்கள் தொடர்ந்து யாகங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் சாமி அவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தவும், உங்கள் எண்ணங்களை பூர்த்தியாக்கி கொள்ளவும், அற்புதமான தியான வகுப்புகளும் யாக வழிபாடுகளும், இந்த பீடத்துக்கே நம்ம பேர் பார்த்தோம்னா மகா பிருத்திங்கிரா வேள்வி பீடம். தொடர்ந்து இங்கே யாகங்கள் தான் நடந்து கொண்டிருக்கும். வரும் அமாவாசை அன்று சிறப்பான முறையில் அனைவரும் எளிமையாக கற்றுக்கொள்ள வேண்டிய முறையில் சர்வ சித்தி சங்கல்ப தியான வகுப்பு நடைபெற இருக்கிறது. தவறாமல் ஒவ்வொருவரும் வந்து அந்த தியானத்தில் கலந்து கொள்ளுங்கள். அந்த தியானம்னா தியானம் மட்டும் இல்லை, அக்னிகோத்திரம். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் எப்படி அக்னிகோத்திரம், எப்படி யாகம் நடத்த வேண்டும், அதற்குண்டான சங்கல்பம் முத்திரை, அதற்குண்டான காயத்ரி மந்திரங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். இப்போ ஒரு யாகம் நடத்தணும் அப்படின்னா அதுக்கும் அதிகப்படியான செலவாகும். அதை எப்படி உங்கள் இல்லத்திலேயே அந்த அக்னிகோத்திர வழிபாடை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு சாமி அவர்கள் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம மனதில் சில எண்ணங்களை நினைத்து கொண்டிருப்போம். இந்த காரியம் ஆக வேண்டும், புதிதாக வீடு கட்ட வேண்டும், தொழில் நன்றாக நடக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள் வரவழைத்து அந்த பிரபஞ்ச சக்தியின் மூலமாக உங்கள் எண்ணங்கள் நினைவாக முத்திரை பயிற்சி நடைபெறும். இந்த அமாவாசை என்று அற்புதமான இது பயிற்சி, அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் இல்லங்களில் இருக்கக்கூடிய உங்கள் குல தெய்வம், இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தோட அருளே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த குலதெய்வத்தோட அருளும் இஷ்ட தெய்வத்தோட அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க அதற்குண்டான வழிமுறைகள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். எப்படி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும், உங்கள் இல்லத்தை எப்படி கோயிலாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற சில வழிமுறைகள் கற்றுக் கொடுக்கப்படும். மாலை 3 மணி முதல் 5 மணி முதல் மகா பிருத்திங்கிரா தேவிக்கு இங்கு சிறப்பான முறையில் வரமுளகாய் யாகமானது சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. அந்த யாகத்திலே தங்கள் திருக்கரங்களால் சுவாமிகளாக நேரடியாக போய் காப்பு கட்டி முறையாக பறித்து வந்திருக்கக்கூடிய அந்த மூலிகைகளை தங்கள் திருக்கரங்களால் அந்த வேலிகுண்டத்தில் இடலாம். இந்த வேலி வழிபாட்டுக்கு வரவர்கள் பிருத்திங்கிரா பூஜைக்கு மட்டும் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னா அதற்குண்டான சங்கல்பம் இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வருவர்கள் உங்களால் முடிந்த அளவு மிளகாயும், அதற்கு அந்த மிளகாயை போட்டு நம்ம யாகம் பண்ணோம்னா ஒரு குளிர்ச்சி செய்வதற்காக ஒரு நெய் இல்லைன்னா வேப்பெண்ணெய் ஆகிய பொருட்கள் வாங்கிட்டு வார்கள். இந்த சங்கல்ப தியானம் மற்றும் சர்வ சித்தி சங்கல்ப தியான பயிற்சிக்கு அனைவரும் கலந்து கொண்டு உங்களை நீங்கள் உணரக்கூடிய அற்புதமான பயிற்சி தவற விடாதீர்கள். போற்றி ஓம் நமச்சிவாய. பிருத்திங்கிரா திருவடிகள் போற்றி போற்றி.